பர்மா சமுதாய மக்கள் கட்சி இன்று கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக கோவை செல்பவரம் செட்டி வீதி பகுதியிலே ராஜேந்திரன் என்பவர் தங்கநகை கொண்டு செல்லும் பொழுது மர்ம நபர்களால் அறிவாளால் வெட்டப்பட்டார். அந்த சம்பவத்துக்கு விஸ்வபாரத மக்கள் கட்சி கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. அவர் வைத்திருந்த நகைகளை பறித்து கொண்டு அவர் உயிருக்கு ஆபத்து விளைவித்த அந்த மர்ம நபர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்காக கோவை காவல்துறை ஆணையர் அவர்களிடத்திலே இன்று விஸ்வபாரத மக்கள் கட்சியின் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவின் மூலமாக காவல்துறை ஆணையரிடத்திலே நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தருமாறு நாங்கள் கேட்டோம். காவல்துறை ஆணையர் ஐயா அவர்கள் இந்த வழக்கை நாங்கள் மிகவும் தீவிரமாக விசாரித்து வருகிறோம், குற்றவாளிகள் அவர்களை விரைவில் கைது செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார்.